அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 22 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஏழைகளுக்கு சிறப்பு நிதி உதவியாக ரூபாய் 2000 வழங்கும் திட்டம் பிப்ரவரி 24 தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ளது. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 கொண்டாடப்படுகிறது. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை வளர்க்க பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் அஜய் பிசாரியாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். ஓசூர் வழியாக பெங்களூர் டு சென்னை இடையே விமான தொழில்நுட்பம் அமைக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிகப்பெரிய விமான தொழில் கண்காட்சி 12வது ஏரோ இந்திய கண்காட்சி, இதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் இந்தியா வருகை புரிந்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே, அதாவது சவுதி அரேபியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எரிபொருள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களும் வாய்ப்புகளும் சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி டெல்லியில் நடைபெற்றது. இந்திய இராணுவத்திற்காக 114 தனுஷ் ரக பீரங்கிகளை தயாரிப்பதற்கு இராணுவ தளவாட தொழிற்சாலை வாரியம் அனுமதி பெற்றுள்ளது. முதல் முறையாக இந்த தனுஷ் ரக பீரங்கிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட உள்ளன. 2020 மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டி ஆஸ்திரேலியாவில் பிப்ரவரி தொடங்கி மார்ச் வரை நடைபெறுகிறது. 2019 பழங்குடி மக்களின் பன்னாட்டு மொழிகளின் ஆண்டு என ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியுள்ளது. 11வது சர்வதேச திரைப்பட விழா பெங்களூரில் தொடங்கியது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹியூமனாய்ட் ரோபோட் ஆபீசர் KP Bot கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிவில் மெரிட் விருது சுஷ்மா ஸ்வராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காலியா சத்ரா புருட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஒடிசாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. PM நரேந்திர மோடி இந்தியாவின் முதல் டீசல் டு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ரயிலை உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் தொடங்கி வைத்தார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஸோ சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1960. ஸோ அந்த 1960 தான் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தின் கீழே இந்தியாவுக்கான பங்கிலிருந்து, அதாவது நீர் பங்கிலிருந்து பாகிஸ்தானுக்கு உபரி நீர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த உபரி நீர் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிழக்கிலிருந்து பாயும் ராவி, பியாஸ், சட்லஜ், ஸோ ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 3 நதிகளோட நீரை வந்து இந்தியா வந்து பிரதானமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும், அடுத்து மேற்கிலிருந்து பாயும் சிந்து, ஜீலம், செனாப், சிந்து, ஜீலம், செனாப் இந்த நதிகளோட நீரை வந்து பாகிஸ்தான் பிரதானமாக பயன்படுத்தணும் சொல்லியும் முடிவு செய்யப்படுது. எந்த ஒப்பந்தப்படி? இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தப்படி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து இந்த ராவி, பியாஸ், சட்லஜ் நதிகள் இருக்கையா, இதுலேருந்து இந்தியாவுக்கு வர்ற நீரோட பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14.37 லட்சம் கனஅடி நீர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வருது. அதில் 95% வந்து நம்ம பயன்படுத்திட்டோம். 95% வந்து இந்தியா வந்து பயன்படுத்தது. மிச்ச 5% வந்து உபரி நீராக பாகிஸ்தானுக்கு போகுது. அந்த 5% கூட பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் புதியதாக எத்தனை புதிய வருவாய் வட்டங்களை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார்? தமிழகத்தில் புதியதாக எத்தனை புதிய வருவாய் வட்டங்களை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார்? 5. ஸோ ஒரு 5 புதிய வருவாய் வட்டங்களை வந்து முதல்வர் பழனிசாமி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருவொட்டார் வருவாய் வட்டம், கிள்ளியூர் வருவாய் வட்டம், வத்ராயிருப்பு வருவாய் வட்டம், குஜிலியம் பாறை வருவாய் வட்டம், ஆர்கே பேட்டை வருவாய் வட்டம். ஸோ இந்த 5 வருவாய் வட்டங்களை தான் முதல்வர் பழனிசாமி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது கூடவே வந்து நிறைய விருதுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. கைவினை கலைஞர்கள் விருது,
அதாவது வாழும் கைவினை பொக்கிஷன் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஒரு ஏழு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்கள் வந்து பார்க்க வேண்டாம், ஆனால் அந்த விருதை பற்றி பார்த்துலாம். ஓகேங்களா, இந்த வாழும் கைவினை பொக்கிஷன் விருதுக்கு வந்து 1,00,000 ரூபாய் வந்து பரிசு கொடுக்குறாங்க, கூடவே ஒரு தங்க பதக்கமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூம்புகார் மாநில விருதுகள், இதுவும் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய பரிசு எவ்வளவு அப்படின்னா 50,000 பரிசு கொடுக்குறாங்க, 4 கிராமில் தங்க பதக்கம் கொடுக்குறாங்க. இந்த கைவினை கலைஞர் விருதுகள் அது வந்து 8 கிராமில் தங்க பதக்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாநில அளவில் சிறந்த பட்டு விவசாயிகளுக்கான முதல் பரிசு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த எம் விஸ்வநாதன் அப்படிங்கிறவருக்கு முதல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பில் கடல் புற்கள் வளர்க்கும் திட்டம் செயல்பட உள்ளது? மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பில் கடல் புற்கள் வளர்க்கும் திட்டம் செயல்பட உள்ளது? 3. ஸோ 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் பசுக்களை பாதுகாக்கிற வகையில் கடல் புற்கள் வளர்க்கும் திட்டம் வந்து அடுத்த மாதம் வந்து செயல்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடல் புற்கள் வளர்ப்பு திட்டம் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கடல் புற்கள் வளர்க்கும் திட்டம் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஆல்ரெடி நாகை, தஞ்சை, ராமநாதபுரம் இந்த கடல் பகுதியிலையும் 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து கடல் புற்களை வளர்க்கல திட்டம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேராடூன் கடல் பசுக்கள் மத்திய பாதுகாப்பு நிறுவனம் சார்பில் தொண்டியை மையமாக வைத்து கடல் பசுக்களை பாதுகாப்பு குறித்த ஆராய்ச்சியும் 2017 நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேராடூனில் கடல் பசுக்கள் மத்திய பாதுகாப்பு நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்னை தக்ஷணா பாரத் இந்தி பிரச்சார சபை வளாகத்தில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தவர் யார்? சென்னை தக்ஷணா பாரத் இந்தி பிரச்சார சபை வளாகத்தில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இவங்க தான் இந்த சென்னை தியாகராய நகரில் இருக்கிற தக்ஷணா பாரத் இந்தி பிரச்சார சபை வளாகத்தில் 15 அடி உயரத்தில் மகாத்மா காந்தியோட சிலை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது 150வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சிலையை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. 1918 வந்து இந்த தக்ஷணா பாரத் இந்தி பிரச்சார சபை வளாகம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, எந்த நாடு உள்நாட்டில் ஜமாத் உத் தவா பயங்கரவாத அமைப்பை தடை செய்த நாடு எது? ஸோ உள்நாட்டில் ஜமாத் உத் தவா பயங்கரவாத அமைப்பை தடை செய்த நாடு எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் நாடு தான் அந்த நாட்டில் இருக்கிற ஜமாத் உத்தவா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை வந்து தடை செஞ்சுருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நடத்தி வர்ற பலா ஏ இன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கும் பாகிஸ்தான் அரசு வந்து தடை வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம், அதையும் பாகிஸ்தான் வந்து தடை வச்சுட்டாங்க. சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் அடித்து புதிய சாதனை படைத்தவர் யார்? சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் அடித்து புதிய சாதனை படைத்தவர் யார்? கிறிஸ் கெயில். ஸோ கிறிஸ் கெயில் தான் இந்த சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்து சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னால் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சாகித் அப்ரீடி தான் இந்த சாதனை வந்து படைச்சிருந்தாங்க. அதாவது அப்ரீடி வந்து 576 ஆட்டங்கள் மூலமாக 476 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இப்போ கிறிஸ் கெயில் வந்து 444 ஆட்டத்தில் 477 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹாயாபூசா 2 விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஹாயாபூசா 2 விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஜப்பான். ஜப்பான் நாட்டிற்கு சொந்தமான ஒரு விண்கலம் தான் இந்த ஹாயாபூசா 2 அப்படிங்கிற விண்கலம். இது வந்து கடந்த 2014 விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா சூரியனை சுற்றி வர ஒரு நுண்கோளில் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாயாபூசா 2 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து ஜப்பான் வந்து 2014 அனுப்புனாங்க. இந்த விண்கலம் வந்து இப்போ அந்த நுண்கோளில் வந்து தரையிறங்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நுண்கோளில் உள்ள பொருட்களை சேகரிக்கும் முயற்சியிலையும் இது வந்து ஈடுபடும். அது போக வந்து சூரிய குடும்பம் எவ்வாறு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாயாபூசா 2 வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு துறைகளில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? தமிழக அரசு துறைகளில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? திருச்சி ஐஐஎம். ஓ, திருச்சி ஐஐஎம் தான்
சாரி தமிழ்நாடு அரசு வந்து திருச்சி ஐஎம் கூட ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழக அரசு துறைகளில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த லெவலில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி உதவி வழங்க உள்ளது? சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி உதவி வழங்க உள்ளது? இலங்கை. இலங்கையில் யாழ்ப்பாணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்தியாவோட உதவியோட தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்து அமைப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்குது. இலங்கைக்கான இந்திய தூதர் முன்னிலையில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்துக்காக சொல்லியிருக்காங்க. இலங்கைக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னா தரண்ஜித் சிங். தரண்ஜித் சிங். தென்கொரியாவில் யோன்செய் பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தவர் யார்? தென்கொரியாவில் யோன்செய் பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த தென்கொரியாவில் ஷியோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற யோன்சி பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியோட சிலையை வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. தென்கொரிய அதிபர் யார் அப்படின்னா மூன் ஜே இன். இவரும் சேர்ந்து தான் திறந்து வச்சுருக்கிறாங்க. 2018 அக்டோபர் மாதம் வந்து ஷியோல் அமைதி விருது வந்து மோடிக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஷியோல் வந்து தென்கொரியாவில் இருக்குது. காலநிலை மாற்றத்தால் அழிந்து போன உலகின் முதல் பாலூட்டி இனம் என்று ஆஸ்திரேலியா எதை அறிவித்துள்ளது? காலநிலை மாற்றத்தால் அழிந்து போன உலகின் முதல் பாலூட்டி இனம் என்று ஆஸ்திரேலியா எதை அறிவித்துள்ளது? பவள பாறைகளை கொறிக்கும் எலி. ஸோ பவள பாறைகளை கொறிக்கும் எலி தான் கிரேட் பேரியர் ரீஃப் ரோடன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பவளப்பாறைகளை கொறிக்கும் எலி அல்லது கிரேட் பேரியர் ரீஃப் ரோடன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆசி ரோடன் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலி தான் இந்த ஆஸ்திரேலியாவில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அழிந்த உலகின் முதல் பாலூட்டி இனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 2009 இந்த இனம் வந்து காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பப்புவா நியூகினியா அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து அதிகமாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியும், 2009 காணப்படவில்லை அப்படின்னு சொல்லியும், அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் ஆஸ்திரேலியா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? சீனா. சீனா நாடு தான் உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரோட பெயர் என்ன அப்படின்னா சின் சியோ மெங்க். சின் சியோ மெங்க் அப்படிங்கிற ஒரு பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை தான் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. சைனாவோட நியூஸ் ஏஜென்சி அதாவது சின்குவா அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சி, சின்குவா அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சி வந்து இந்த பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் படுத்திருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்தில் 1289 கிலோமீட்டர் பறந்து உலக சாதனை படைத்த விமானம் எது? ஒரு மணி நேரத்தில் 1289 கிலோமீட்டர் பறந்து உலக சாதனை படைத்த விமானம் எது? வெர்ஜின் அட்லாண்டிக். ஸோ வெர்ஜின் அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் தான் ஒரு மணி நேரத்தில் 1289 கிலோமீட்டர் வந்து பறந்து சாதனை படைச்சிருக்குது. இது வந்து ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து லண்டன் வரைக்கும் வந்து பறந்துருக்குது. இது வந்து ஒலியை விட அதிகம், அதாவது ஒலியோட வேகத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலி அப்படின்னா சவுண்டுக்குரிய ஒலி, ஓகேங்களா? சவுண்டுக்குரிய ஒலியோட வேகம் எவ்வளோ அப்படின்னா 1234.37 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஓகேங்களா? இது வந்து சவுண்டுக்கு. இதை விட கொஞ்சம் அதிகமாகத்தான் இந்த ஃப்ளைட் வந்து பறந்துருக்குது. இதுக்கு முன்னால் வந்து 2018 நார்வேகன் அப்படிங்கிற ஒரு ஏர் ஃப்ளைட் வந்து 1248 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து பறந்து சாதனை படைச்சிருந்துச்சு. அதை இந்த வெர்ஜின் அட்லாண்டிக் அப்படிங்கிற விமானம் வந்து முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். யாயா பந்து என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? நியாயா பந்து என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ரவிசங்கர் பிரசாத். ஸோ லா மினிஸ்டராக இருக்கிற ரவிசங்கர் பிரசாத் தான் இந்த நியாயா பந்து அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு டெலி லா மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிசிசிஐயின் முதல் ஓம்புட்ஸ்மேனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிசிசிஐயின் முதல் ஓம்புட்ஸ்மேனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
டிகே ஜெயின். ஸோ டிகே ஜெயின் தான் இந்த பிசிசிஐயோட முதல் ஓம்புட்ஸ்மேன். அதாவது ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா குறை தீர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இந்த பிசிசிஐயை பற்றி சொல்லணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 வந்து தொடங்கினாங்க. இதோட தற்போதைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கே கண்ணா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, சி கே கண்ணா அப்படிங்கிறவங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. உமன்ஸ் கோச், கிரிக்கெட் உமன்ஸ் கோச் யார் அப்படின்னா டபிள்யூ வி ராமன். மென்ஸ் கோச் யார் அப்படின்னா ரவி சாஸ்திரி. ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். பஞ்சாப் மாநில நீர்வாழ் உயிரினமாக எதை அறிவித்துள்ளது? சிந்து நதி, டால்ஃபின். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பிரதமர் 2 இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார்? ஸோ இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கேள்வி நல்லா பார்க்கல நீங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில், ஒரே மாநிலத்தில் 2 இடங்களில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டினார். எந்த மாநிலம்னா ஜம்மு காஷ்மீர். இன்றைய கேள்விகள், உப்பு சத்தியாகரக நினைவு சின்னம் மற்றும் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? உப்பு சத்தியாகரக நினைவு சின்னம் மற்றும் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இரண்டாவது கேள்வி, கங்கா அதிவிரைவு சாலை திட்டத்திற்கு வேர்ல்டு லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே அனுமதி அளித்துள்ள மாநிலம் எது? கங்கா அதிவிரைவு சாலை திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ள மாநிலம் எது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலாம் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.